மெக்கானிசம் ஆஃப் எவால்யூஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மைக்ரோ எவால்யூஷன் ரெஃபர்ஸ் டு த சேஞ்ச் இன் அலை இன் ஃப்ரீக்வன்சி வித் த பாப்புலேஷன். ஒரு அலைஸில் ஏற்படுற அந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸ்னால அந்த பாப்புலேஷனில் என்னென்ன சேஞ்சஸ் ஏற்படுது, ஒரு பாப்புலேஷனுக்குள்ளேயே அலைஸில் என்னென்ன சேஞ்சஸ் ஏற்படுதோ அதுதான் மைக்ரோ எவால்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அலை ஃப்ரீக்வன்சி இந்த பாப்புலேஷன் மே சேஞ்ச் டியூ டு த ஃபோர் ஃபண்டமெண்டல் forces of evolution such as natural selection, gene, genetic drift, mutation and gene flow. இந்த நாலு இதனாலையும் இந்த அலை ஃப்ரீக்வன்சி பாப்புலேஷன் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் செலெக்ஷனில் பாருங்கள், இப்போ ஒன் ஆர் மோர் அலை, ஒன்று இல்லைனா மோர் அலைஸ் வந்து ஒரு ஆர்கானிசத்தை வந்து ஆர்கானிசம் மோர் ஆர் லெஸ்ஸு அதை சர்வே பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபிட்டாக இருக்கலாம், இல்லைனா ஃபிட்டாகலாமல் இருக்கலாம், அந்த என்விரான்மெண்ட்டில் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுற தன்மை இருக்கலாம், இல்லைனா இல்லாமல் இருக்கலாம் அந்த ஒரு கிவன் என்விரான்மெண்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அலை வந்து இந்த ஃபிட்னஸை வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷன் கொண்டு போகிறதுக்கு ஒரு சம் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து தேவை. த எவால்யூஷனரி பார்ட் ஆஃப் த கிவன் ஜீன் தட் ஈஸ் ஹவு இட்ஸ் அலைஸ் சேஞ்சஸ் இன் த ஃப்ரீக்வன்சி இன் த பாப்புலேஷன் அக்ராஸ் த ஜெனரேஷன் மே ரிலீஸ் ரிசல்ட் ஃப்ரம் த செவரல் எவால்யூஷனரி மெக்கானிசம்ஸ் ஆக்ட் அட் ஒன்ஸ். ஒரு செவரல் எவால்யூஷனரி மெக்கானிசம் வந்து ஒரே நேரத்தில் ஆக்ட் ஆச்சுன்னா இந்த எவால்யூஷனரி பாத் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், அலைஸ் ஜீன் அலைஸ் ஃப்ரீக்வன்சி மைட் ஹவ் மோடிஃபைட் ஃப்ரம் த போத் ஜீன் ஃப்ளோ அண்ட் த ஜீன் ட்ரிஃப்ட். ஃபார் அனதர் ஜீன் மொட்டேஷன் மே ப்ரொடியூஸ் அ நியூ அலை. அதாவது ஒரு ரெண்டு ஜீன் அலைஸுமே மோடிஃபை ஆகுது, ரெண்டுமே சேர்ந்து போத் ஜீன் ஃப்ளோ அப்புறம் ஜீன் ட்ரிஃப்ட்டு ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்டு இது எல்லாமே சேர்ந்து இணையும் போது ஃபார் அனதர் ஜீன் இன்னொரு ஜீன் தேவைப்படும். அந்த இது வந்து ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா நோ ஜீன் தேவைப்படும், அந்த ஜீன் வந்து மியூட்டேஷன் மூலமா வரும். ஓகேவா, அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செலெக்ஷன்னா என்னென்னு பாருங்கள், தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன்: ஸ்டாப்லிங் செலெக்ஷன், டைரக்ஷனல் செலெக்ஷன், டிஸ்ட்ரிபியூட்டிவ் செலெக்ஷன். ஸ்டாப்லிங் செலெக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு பாருங்கள், தி டைப் ஆஃப் செலெக்ஷன் அப்ரேட்ஸ் இந்த ஸ்டேபிள் என்விரான்மெண்ட். ஒரு ஸ்டேபிள் என்விரான்மெண்ட்டில் நடக்கிற இதுதான் ஸ்டாப்லைசிங் செலக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்கனிசம் வித் ஆவரேஜ் ஃபினோடைப் வந்து சர்வே ஆகும் அந்த எக்ஸ்ட்ரீம் இண்டிவிஜுவல்ஸோட ஃப்ரம் த போத் எண்ட் ஆர் லிமிட்டட். அதோட ரெண்டு எண்டுமே லிமிட்டடாக தான் இருக்கும், அந்த போத்தோட எண்டும் லிமிட்டடாக தான் இருக்கும். தேர் இஸ் அ நோ ஸ்பெசிஷன் பிட்வீன் த ஃபனோடைபிக் ஸ்டெபிலிட்டி அண்ட் இட் இஸ் மெயின்டைன் வித் த பாப்புலேஷன் ஓவர் த ஜெனரேஷன். அது வந்து இந்த ஸ்டெபிலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு பாப்புலேஷன் ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயும் அந்த பாப்புலேஷன் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், த மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பாரோ தட் கேன் சர்வ் இன் த ஸ்டாம் கிளஸ்டர் அரோன் மீன்ஸ் இந்த ஸ்பாரோ ஆர் ஃபெயில் டு சர்வைவ் த ஸ்டாம் கிளஸ்டர் அரோன் த எக்ஸ்ட்ரீம் வேரியேஷன் த்ரோஸ் அ ஸ்டெபிலைசிங் செலக்ஷன். அதாவது ஒரு புயல் நடக்கும் போது அந்த ஸ்பாரோ வந்து உயிர் வாழுதுல, அதை தான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைரக்ஷனல் செலக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு என்விரான்மெண்ட் வந்து ஒரு அண்டகோ ஒரு சர்டைன் இதுக்குள்ளே அண்டகோவாகி அந்த ஒரு சர்டைன் இதுக்குள்ளே வந்து அண்டகோ ஆச்சுன்னா வச்சுக்கோங்க, கீழே போச்சுன்னா அதை வந்து டைரக்ஷனல் செலக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்ஷனல் செலக்ஷனை வந்து பார்த்தோம்னா, திஸ் டைப் ஆஃப் செலக்ஷன் மூவ்ஸ் த இண்டிவிஜுவல் ஃப்ரம் த ஒன் எண்ட் டு அனதர் எண்ட். ஒரு எண்டில் இருந்து அனதர் எண்டுக்கு மூவ் பண்ண வைக்கும். இந்த மூவ் பண்ண வைக்கும் போது த சைஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மேல் அண்ட் த ஃபீமேல் ஸ்பாரோஸ், ஒரு மேலுக்கும் ஃபீமேல் ஸ்பாரோஸ்க்கும் நிறையா இது இருக்கு, நிறையா டிஃப்ரெண்ட் சைசஸ் இருக்கும். போத் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் பாடி வெயிட்டில் வந்து டிஃபர் ஆகும். ஃபீமேல்ஸ் வந்து ஷார்ட் டைரக்ஷனல் செலெக்ஷன் தான் இருக்கும், அதோட பாடி வெயிட் வந்து அதோட இந்த ரிலேஷன் அந்த பாடி வெயிட் இப்படி இருக்கிறதுனால அது வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் செலக்ஷன் அப்படிங்கிறது பாருங்கள், இந்த ஹோமாலஜஸ் என்விரான்மெண்ட் சேஞ்சஸ், ஒரு ஹோமாலஜஸ் என்விரான்மெண்ட் வந்து ஹெட்ரோஜினியஸாக சேஞ்ச் ஆகும் போது திஸ் டைப் ஆஃப் செலக்ஷன் ரிமூவ்ஸ் அ இண்டிவிஜுவல் ஃப்ரம் ஒன் எண்ட் டு அனதர் எண்ட். அதாவது இந்த ஆர்கானிசம் வந்து செலக்ஷன் வந்து ஆப்ரேஷனலாக நடக்கும்.
ஹோமாலஜஸ் என்விரான்மெண்ட் வந்து ஹெட்ரோஜினஸ் என்விரான்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆகும்போது இந்த செலக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இந்த ஆர்கானிசம் ஆஃப் த போத் எக்ஸ்ட்ரீம் ஃபெனோடைப் வந்து ரெண்டுமே செலக்டிவாக இருக்கும், ஆவரேஜ் ஃபெனோடைப் வந்து எலிமினேட் ஆயிரும். திஸ் ரிசல்ட் இந்த ஸ்பிளிட்டிங் ஆஃப் பாப்புலேஷன் வந்து இது இப்படி இருக்கிறதுனால ஸ்பிட் ஆகுது. திஸ் இஸ் அ ரேர் ஃபார்ம் ஆஃப் செலக்ஷன் பட் லீட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் ஸ்பீசிஸ். இப்படி இருக்கிறதுனால ரெண்டு இல்லைனா ரெண்டுக்கு மேற்பட்ட ஸ்பீசிஸ் கூட ஃபார்ம் ஆகும். இதை வந்து அடாப்டிவ் ரேடியேஷன் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் டார்வின் ஃபின்ச்சஸ் இது லாஸ்ட் டைமே நம்ம பார்த்துட்டோம். பீக் ரிலேஷன் வந்து அந்த சீட் சைஸை வச்சு இது ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துருக்கோம். குரூப் செலெக்ஷன் இந்த செக்ஷுவல் செலெக்ஷன் வந்து அதர் டைப்ஸ் ஆஃப் செலெக்ஷன். இதில் வந்து ரெண்டுமே ஆஸ்திரேலியன் அப்புறம் கின் செலெக்ஷன் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த டூ மேஜர் செலெக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜீன் ஃப்ளோனா என்னன்னு பாருங்க. ஜீன் ஃப்ளோ பார்க்கலாமான்னு நீங்கள் சொல்கிறேன். டைம் எவ்வளோ? 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஜீன் செலெக்ஷன் வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்ப்போம்.